திருப்பதியில் உள்ள மூன்று தனியார் தங்கும் விடுதிகளுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் போலீசார் சோதனை நடத்தினர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இவர் பெயரை குறிப்பிட்டு திருப்பதியில் உள்ள தங்கும் விடுதிகளுக்கு நேற்றிரவு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து விடுதி உரிமையாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து மிரட்டலுக்கு ஆளான மூன்று தங்கும் விடுதிகளில் மோப்பனாய் உதவியுடன் சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர். எனினும் சந்தேகப்படும்படியான பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை.